வணக்கம். இலங்கை செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் ராகப்பிரியா சிவனேஸ்வரநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிளவுபடாத நாட்டில் அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்படுவது குறித்து ரவுப் ஹக்கீம் கருத்து. மகிந்தா கோட்டபாயவின் அனைத்து ரகசியங்களும் எனக்கு தெரியும் என முன்னாள் அதிகாரி ஒருவர் தெரிவிப்பு. சி வி விக்னேஸ்வரன் சந்தர்ப்பவாதி என சரத் பொன்சேகா தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் பிளவுபடாத நாட்டின் அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்படுவது தொடர்பில் எவரும் பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை என நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பிரிக்கப்படாத நாட்டுக்குள் அதிகார பகிர்வு கோருவதாக சுமந்திரன் எம்பியும் சபையில் தெரிவித்திருந்த நிலையில் அன்று வடக்கு கிழக்கு மாகாணத்தில் அனைத்து கட்சிகளும் தேர்தலில் போட்டியிடுவதை பகிஷ்கரித்த போது நாம் மாத்திரமே தமிழ் கட்சியாக போட்டியிட்டு எதிர்கட்சியாக செயற்பட்டோம் என்றும் மாகாண சபையில் முதல் தடவையாக நாம் பிரவேசித்து இணைப்புக்கு எதிரான எதிர்ப்பின் கீழ் நாம் தேர்தலில் போட்டியிட்டோம் என தெரிவித்துள்ளார். அதிபரின் அக்ரசன உரை மீதான இரண்டாம் நாள் விவாதம் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்றதுடன் அந்த விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சபையில் தொடர்ந்து உரையாற்றிய அவர் முஸ்லிம்களுடன் கலந்துரையாடப்படாமலேயே மூன்றில் ஒரு பகுதி தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது. இந்த இணைப்பு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இறுதியாக வடக்கு கிழக்கு இணைப்பு அரசியல் அமைப்புக்கு முரணானது என உயர் நீதிமன்றம் அதற்கு கிடைத்த நியாயமான காரணங்களின் அடிப்படையில் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து பிரிக்கப்படாத நாட்டுக்குள் அதிகார பகிர்வை கோரும் போது ஏமாற்றுக்காரர்கள் மோசடிக்காரர்கள் என தெரிவிக்கின்றனர். மேலும் சில கட்சிகள் இந்தியாவையும் குற்றம் சாட்டியிருப்பதை தொடர்ந்து இந்தியாமது நாட்டுக்கு செய்த பாரியளவிலான மனிதாபிமான உதவிகளை மறந்து இவர்கள் செயற்படுகின்றனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் உணவு மற்றும் பால்பாவை கேட்டு பல அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அதிகமான வாக்காளர்கள் தங்கள் வீடுகளுக்கு வந்து உணவு மற்றும் பாடசாலை பொருட்களை வாங்குவதற்கு பணத்தையும் கேட்பதாக அந்த எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் மக்களுக்கான அவசர நிவாரண திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தது. தொடர்ந்து வெளிநாடு செல்வதற்கு அதிகமானோர் உதவி கோரி வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன், சட்டத்திரணிக்க சுகாஸ் உள்ளிட்ட 18 பேர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டமைக்காக கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்று இரவு 11 மணி அளவில் ஜாழ்பாதில் நீதவானின் வாசஸ்தலத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் 18 பேரையும் தலா 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆழ்பிணையில் விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளார். இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள் என பிரகடனப்படுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எதிர்ப்பு போராட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் போராட்டங்கள் பேரணிகள் நடத்துவதை தடுப்பதற்கு நீதிமன்றம் ஊடாக போலீசார் தடை உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தடை உத்தரவை மீறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் எதிர்ப்பு போராட்டம் திட்டமிட்டபடி நடைபெற்றிருந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்தை தடுக்க முயற்சிக்கப்பட்டதுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 10 நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போதே மேற்படி 18 பேரையும் பிணையில் விடுத்து யாழ்ப்பாண பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு 50 தோட்டாக்களுடன் வந்த வர்த்தகர் ஒருவரை விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேற அனுமதித்த தொடர்பில் புதிய சர்ச்சை ஒன்று உருவாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட வர்த்தகர் வெடிமருந்துகளுக்கான உரிமம் தன்னிடம் இருப்பதாக காட்டியதை தொடர்ந்து அதிகாரிகள் அவரை விடுவித்து வெளிநாடு செல்ல அனுமதித்துள்ளனர். அவர் எடுத்துச் செல்ல முயன்ற 50 தோட்டாக்கள் விமான நிலையத்திற்கு அழைத்து சென்ற அவரது சாரதியிடம் கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வர்த்தகர் தோட்டாக்களுடன் வந்தமை தொடர்பில் காவல்துறைக்கோ அல்லது விமான படையினருக்கோ தகவல் வழங்கியிருக்க வேண்டும் எனவும் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் குறித்த வர்த்தகரின் சாரதியிடம் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் தோட்டாக்களை ஒப்படைத்துள்ளதாகவும் பாதுகாப்பு தரப்பினர் விசனம் வெளியிட்டுள்ள நிலையில் துப்பாக்கிகளுக்கு வழங்கப்படும் உரிமத்திற்கு 10 தோட்டாக்களை மட்டுமே எடுத்துச் செல்ல முடியுமானால் 50 தோட்டாக்கள் இருப்பது பிரச்சனைக்குரிய நிலைமை என பாதுகாப்பு தரப்பினர் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். மேலும் விமான நிலையம் மற்றும் சேவைகள் நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் அப்போது உரிய நடவடிக்கை எடுக்காததால் சம்பந்தப்பட்ட வர்த்தகர் என்ன காரணத்திற்காக
தோட்டாக்களை எடுத்து செல்ல முயன்றார் என்பதை கண்டறிய முடியவில்லை எனவும் உள்ளக விசாரணை நடத்தப்படும் என்றும் பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2047 ஆண்டில் இந்தியா தனது 100வது சுதந்திர தினத்தை கொண்டாட உள்ளது. அதை நோக்கிய பயணத்தை இந்தியா ஆரம்பித்துள்ள நிலையில் இலங்கையும் அதே குறிக்கோளுடன் தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளது. எனவே இலங்கை இந்தியாவை அரவணைத்து செல்லும் என தான் நம்புவதாக இந்திய மத்திய இணையமைச்சர் கலாநிதியில் முருகன் தெரிவித்துள்ளார். இந்திய அமைச்சின் 1380 கோடி ரூபாய் நன்கொடையில் யாழ்ப்பாணத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கலாச்சார மத்திய நிலையம் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே முருகன் மேற்கிட்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் உரையாற்றிய அவர், இன்றைய நாள் எமது இரு நாடுகளுக்கும் மிக சிறப்பானதாகும். இது வரலாற்று நிகழ்வில் ஒரு பகுதியாக எனக்கும் இதில் கலந்து கொள்ள கிடைத்தமையை பெரும் பாக்கியமாகவும் நினைக்கின்றேன் எனவும், இது எங்கள் உறவில் முக்கிய மைல்கல்லாக நினைவில் கொள்ளப்படும் எனவும் கூறியுள்ளார். 2015 மார்ச் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த அற்புதமான வசதிகள் நிறைந்த கட்டட தொகுதிக்கு அடிக்கல் நாட்டினார் என்பதை மகிழ்ச்சியுடன் நிறைவு கூறுகிறேன் எனவும், இந்நிலையம் மக்களின் கலை மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்த உதவும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு உதவும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எழுத்து மூலமான நிதி உத்தரவாதத்தை வழங்கிய முதல் நாடு இந்தியா என்பதிலும், இலங்கையில் உள்ள எமது நண்பர்களுக்கு இந்தியா பல தடவைகள் துணை நின்ற நிலையில் இது மக்களுக்கு இடையிலான உறவுகளையும் கலாச்சார உறவுகளையும் மேம்மேலும் வலுவூற்றதாக அமையும் என குறிப்பிட்டுள்ளார். உட்கட்டமைப்பு வசதிகளை அதிகரிப்பது மற்றும் படகு சேவையை ஆரம்பிக்கவும், மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டலின் பேரில் வடமாகாணத்தில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த 100 பிள்ளைகளுக்கு இந்திய அரசின் சார்பில் புலமை பரிசில் வழங்கும் திட்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராஜபக்சேவிடம் தலதா மாளிகைக்கு சொந்தமான 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கமும் 9 கோடி மதிப்பிலான நிலத்தினையும் விற்று முழு பணத்தினையும் வழங்கியதாக தலதா மாளிகையின் முன்னாள் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சேவின் ஆட்சி காலத்தில் தலதா மாளிகைக்கு சொந்தமான 50 கோடி மதிப்புள்ள தங்கத்தினையும் 9 கோடி மதிப்பிலான நிலத்தினையும் விற்று முழு பணத்தினையும் நாணயினது கைகளினால் எண்ணி மூட்டைகளாக கட்டினேன் என அவர் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தலதா மாளிகையின் நாளொன்றிற்கான வருமானம் 20 லட்சம் ரூபாய், ஆனால் இந்த பணம் எங்கு செல்கின்றது என்பது தெரியாது. இது தொடர்பில் மகாநாயக தீரர்களுக்கும் தெரிவித்துள்ளேன். மேலும் எனது பிள்ளைகளுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் நாட்டை சரியான முறையில் கையளிக்க வேண்டும் என்ற மனவேதனையில் இதனை தெரிவிக்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நான் தேர்தல் சமயத்தில் பொய்யான கருத்துக்களை வெளியிடவில்லை. மஹிந்த கோட்டாபாயவின் அனைத்து ரகசியங்களும் எனக்கு தெரியும். இதனை காணொலியாக பதிவு செய்து வெளியிடுங்கள் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக கர்நாயக்க விமான நிலையத்தில் பணிபுரியும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானிகள் பணியிலிருந்து விலகுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையில் இலங்கையில் விமான சேவைக்கு குறைந்தது 138 விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் தேவைப்படுவதாகவும், ஆனால் தற்போது 82 விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் மாத்திரமே சேவையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தெரிவித்த விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் சங்கத்தின் தலைவர் திசர அமரானந்த, தற்போது நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் பணியாற்ற வேண்டிய 56 விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் வெற்றிடங்களுக்கு 25 புதிய பட்டதாரிகள் சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும், அவர்கள் தொழில் நிபுணத்துவம் பெறுவதற்கு சுமார் 10 வருடங்கள் ஆகும் எனவும் தலைவர் தெரிவித்துள்ளார். 44 பேர் பணியை விட்டு வெளிநாடு விமான நிறுவனங்களுக்கு வேலைக்கு சென்றுள்ள நிலையில், தொடர்ந்து விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் விமானிகளுக்கு சர்வதேச சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் வழங்கப்படாவிட்டால் இந்த சேவைகள் செயலிழக்கும் அபாயம் உள்ளதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்புன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக நியமிக்கும் நடவடிக்கைகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவிடம் ஊடகம் ஒரு தகவல் வினவியுள்ள நிலையில், அங்கு தாம் எதிர்கட்சி தலைவர் என்பதுடன் அக்கட்சியுடன் தொடர்புடைய அரசியல் முன்னணியின் தலைவரும் தான் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
எனினும் சமகால பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தனது கடமைகளை சிறப்பாக செய்து வருகிறார். அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு எந்த காரணமும் இல்லை எனவும் கட்சி எடுக்கும் தீர்மானத்திற்கு தலை வணங்குவதே தமது கொள்கை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளித்திரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த பாடுபடுவோம் என்று பாஜகவின் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் காலநிலை மாற்றம் தொடர்பான ஆலோசகர் வான் விஜயவர்த்தனவுடன் யாழ்ப்பாணத்தில் கலந்துரையாடலில் ஈடுபட்ட நிலையில் மேலும் தமிழ் மக்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளார். இதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமானும் கலந்து கொண்டுள்ளார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தவை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இலங்கையில் வாழ முடியாவிட்டால் இங்கிலாந்தை நோக்கி ஓடச் சொல்லுங்கள் என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் எம்பிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையானது ஒற்றியாட்சி நாடாகும், இங்கு சமஸ்திக்கு இடமில்லை, இங்கு வாழ முடியாவிட்டால் விக்னேஸ்வரனை இங்கிலாந்து போக சொல்லுங்கள். சமஸ்தி தொடர்பிலும் மகாசங்கத்தினர் குறித்தும் ஸ்ரீ வி விக்னேஸ்வரன் எம்பி வெளியிட்ட கருத்து தெற்கு அரசியலில் பெரும் சொற்போரை ஏற்படுத்தியுள்ளது. பல தரப்பினரும் விக்கியை விமர்சித்து வருகின்றனர். மேலும் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் விக்னேஸ்வரன் டெக்கில் படித்தார், படித்து வரும் தொழில் செய்தார், தற்போது வடக்கு மக்களுக்கு குரல் கொடுப்பது போல பாஸ் வாங்கு செய்கின்றார். அவர் சந்தர்ப்பவாதி என அவர் தெரிவித்துடமை குறிப்பிடத்தக்கது.